ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மத்திய ரிசர்வ் படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100,000 காலி பணியிடங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காவல்துறையில். ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஆண்கள் பெண்கள் எதிர்பாலராக அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, 100,000 காலி பணியிடங்கள், அது என்ன இடத்த பார்க்கலாம் வாங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்குலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய ஆயுதப்படையில் 100,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாக மத்திய அரசு தகவல் கொடுத்துருக்காங்க. நேற்று திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் ஆகிய உள்ளிட்ட மத்திய ஆயுதப்படை 100,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாக மத்திய அரசு சார்பில் மாநிலங்களவையில் திங்கட்கிழமை தெரிவிக்கப்பட்டது. அதாவது நேற்று தெரிவித்தாங்க. இது தொடர்பாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தா ராய் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலே கூறப்பட்டது. அவர் எழுத்துப்பூர்வமாக என்னென்ன வேக்கன்சி இருக்குன்றதை கொடுத்துருக்காரு. எல்லை பாதுகாப்பு படை அதாவது பிஎஸ்எஃப் அதிகபட்சமாக 28,926 காலி பணியிடங்கள் உள்ளனவும், மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் சிஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26,506 காலி பணியிடங்களும், சிஐஎஸ்எஃப் படைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 23,906 பணியிடங்களும், எஸ்எஸ்பி படையில் பார்த்தீங்கன்னாக்கா 18,643 படவும், ஐடிபிஐ படையில் பார்த்தீங்கன்னாக்கா 5,784, அசாம் ட்ரபிள்ஸ் படையில் பார்த்தீங்கன்னாக்கா 7,328 காலி படைகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்று பதவி விலகல், பணியின் போது மரணம், புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டது உள்ளிட்ட போன்ற காரணங்களால் காலி பணியிடங்கள் அதிகமாக உள்ளன. அதிலும் காஸ்டபிள் நிலையில் பணியிடங்களுக்காக அதிகமாக நிரப்ப வேண்டியுள்ளன. இப்போது 60,210 காஸ்டபிள் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளன. இது தவிர 2,534 சப்இன்ஸ்பெக்டர், 330 துணை கமாண்ட் ஆகிய பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மத்திய ஆயுதப்படைக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60,000 காலி பணியிடங்கள் உடனடியாக வரப்போகுது. மத்திய ஆயுதப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. நித்யானந்தா ராய் எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு மத்திய அமைச்சரவையில், மாநிலங்களவையில் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.